हलो फ्रेंड्स इतना प्रेग्नेंसी अब और भयंदांग मुख्यमा गर्भ काल पल प्रच्ल प्रच्ने सक नो अभी इला ना गर्भिणी पेण्त सक अब कूड़ा नोड़ कुोड एड़ सीसेरियन से कुल विषय साधारण अद मटी गर्भ काल सक नोयल बाधिपड़पुव सी समय निरंदर सक नोयाल मारीडा गर्भ काल सक नो इंग्लिश जेस्टेशनल डायबिटिस मेलिटस अब सुकमा जीडीएम गर्भ काल सक नो जीडीएम कुरित सरियाना विलिप्पुनर्वु पुरीदलु मक्कल किट्ट इल्लैने सोल्लाम सो अदनाल इंद वीडियोल इंद गर्भ काल सक्करे नोय जीडीएम यारुक्केल्लाम वरलाम अप्पडि वंदा एन्ना प्रच्चनै அப்படி வந்தா அத குணப்படுத்த முடியுமா சார் ஜிடிஎம் வராமலேயே தடுக்க முடியுமா ஒருவேளை ஜிடிஎம் வந்திருச்சுனா குழந்தைக்கு அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் சோ இத்தனை கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோல பாப்போம் நான் டாக்டர் கார்த்திகேயன் வழக்கம் போல உங்களுக்கு இந்த வீடியோல எந்த டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் முதல்ல ஜிடிஎம்னா என்ன நம்ம உடம்பல வந்து உங்களுக்கு தெரியும் லிவர் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் கணையம் पैंक्रिया अभी चिन्ह उपैंक्रियासो एड़ा व्राम वे ग्राम एड़ी रे हारमोन सुरकोन इन इंसुलिन ग्लूकोगोनो वे एपला नम उड़ सक अलो ग्लूकोगोन वो कणयतर सुरको ग्लूकोगोन नम्ब उड़ सक अलव अधिक पड़ो ग्लूकोगोनो वे सक अधिक अदमारी इंसुलिनो वे कटी एपा नम उड़ सक अल्व अधिको अरे वो इंसुलिनो वे हार्मोन रे ऑपोजिट एक्शन नम उड़ सक अलव कुम ना सिवियर एक्सरसाइज अब इलेना नम्बर व्रतको काल मध्यान सापड़े समय नम्ब सक अलव ना कुमार ग्लूकोगोन ना वे ना सुर सक रक अलव ऐतो अद समय रत सक अलव अधिकम நம்ம சாப்ட பின்னாடி பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சக்கரை அளவு உடனே வேகமா அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோ அப்பலாம் வந்து இன்சுலின் சுரந்து அந்த இரத்த சக்கரை அளவு குறைக்கும் சோ நார்மலா நம்ம பாடியில எப்பவுமே வந்து இந்த குளுக்கோகான் இன்சுலின் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு அந்த பாடியோட சக்கரை அளவை கரெக்ட்டான அளவுல வச்சிருக்கும் ஆனா இது நார்மல் பர்சன்ஸ்க்கு ஆனா பிரெக்னன்சி கர்ப்ப காலத்துல வந்து குளுக்கோகான் மட்டும் இன்சுலினோட சண்டை போடாது வேற பல ஹார்மோன்களும் அதிகமாக கர்ப்ப காலத்துல சுரக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஹார்மோன்களும் சேர்ந்து இன்சுலினோட சண்டை போட ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்பெஷல் ஹார்மோன் எங்க இருந்து வருது கர்ப்ப காலத்துல வந்து இந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா கர்ப்பப்பையில பிளசன்டான ஒரு உறுப்பு இருக்கு தொப்புள் கொடி அது மூலமா தான் நம்ம குழந்தைக்கு வந்து சத்துக்கள் கிடைக்குது சோ அந்த பிளசன்டாவுல இருந்து ஹியூமன் பிளசன்டல் லாக்டோஜன் அப்படிங்கற ஒரு ஹார்மோன் சுரக்கும் அது மட்டும் இல்லாம ஈஸ்ட்ரோஜன் கார்டிசால் அப்படிங்கற இரண்டு ஹார்மோன் அது நார்மலா இருக்கிறது தான் பட் கர்ப்ப காலத்துல முக்கியமா செகண்ட் ட்ரைமஸ்டர் மிக அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிரும் சோ இந்த மூன்று ஹார்மோன்கள் ஹியூமன் பிளசன்டல் லாக்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் கார்டிசால் எல்லாத்துக்குமே வந்து இன்சுலினுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு அதாவது இந்த எல்லா ஹார்மோனுமே வந்து நம்ம இரத்த சக்கரை அளவை அதிகரிக்க கூடிய ஹார்மோன்ஸ் கூட குளுக்கோகான் வேற இருக்கு சோ ஆக ஒரு இன்சுலின் வந்து இத்தனை பேர் கூட சண்டை போட வேண்டிய இருக்குது குளுக்கோகான் HPL ஈஸ்ட்ரோஜன் கார்டிசால் இந்த நாலு ஹார்மோனோட சண்டை போட்டு இரத்த சக்கரை அளவை குறைக்க வேண்டிய இருக்கு கர்ப்ப காலத்துல நார்மலான பெண்களா இருந்தா இந்த இன்சுலின் வந்து அவங்க உடம்பல நல்ல வேலை செஞ்சி வெற்றிகரமா செயல்பட்டு இவங்க எல்லாத்தையுமே வீழ்த்தி இரத்த சக்கரை அளவை கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணுவாங்க பட் சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த இன்சுலின் தோத்து போயிடும் எப்போ இன்சுலின் தோத்து போகுதோ அப்போ வந்து இரத்த சக்கரை அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோ அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெடிஸ் மெலிட்டஸ் GDM சோ இப்போ அடுத்த கேள்வி இதுதான் எப்போ இன்சுலின் தோத்து போக வாய்ப்பு இருக்கு முதல் பாயிண்ட் பெண்ணோட எடை வந்து கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமா இருந்தாலோ அதாவது obesity அப்படினு சொல்லக்கூடிய உடற்பருமன் வந்து கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து பெண்களுக்கு இருந்தா
அடுத்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படினு சொல்லுவாங்க எப்ப நம்ம ஒரு வேலைக்கு ரொம்ப அங்கங்க அலையாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உடற்பருமன் ஒபிசிட்டி வரும் அதனால செடென்டரி லைஃப் ஸ்டைல் கடைபிடிக்க கூடிய பெண்களுக்கும் அடுத்து ஃபேமிலி ஹிஸ்டரி அதாவது அப்பாவுக்கோ பெண்ணோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சக்கரை வியாதி இருந்தாலோ இல்ல அவங்களோட அம்மாவுக்கு அவங்க கர்ப்ப காலத்துல இந்த சக்கரை வியாதி இருந்திருந்தாலோ இல்ல பெண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பிரசவத்துல வந்து 4 கிலோகிராம்க்கும் அதிக எடை உள்ள குழந்தை வந்து அவங்களுக்கு பிறந்துச்சு அப்படினாலோ இல்ல பெண்ணோட வயசு வந்து 25 வயதுக்கு மேல் இருந்தாலோ இல்லனா கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி இரத்த கொதிப்பு வந்து அதிகமா இருந்தாலோ இல்லனா இரத்தத்துல நல்ல கொழுப்பு வந்து கம்மியாவும் கெட்ட கொழுப்பு வந்து அதிகமாகவும் இருந்துச்சுனா அதாவது HDL கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகவும் ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு அதிகமாகவும் இருந்துச்சுனாலோ அது மட்டும் இல்லாம ப்ரீ டயபெட்டிஸ் அப்படினு சொல்லக்கூடிய சக்கரை அளவு வந்து கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் அதிகமான அளவுல தான் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன் அது வந்து ப்ரீ டயபெட்டிஸ் சோ இந்த கண்டிஷன் இருந்தாலோ இல்லனா பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த ஓவரியன் கண்டிஷன் ஓவரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிசீஸ் ஸோ அந்த பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலோ இல்லைனா இதுக்கு முன்னாடி கார்டிகோஸ்டீராய்டு அதாவது ஸ்டீராய்டு மாத்திரைகள் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒரு கண்டிஷனுக்காக ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்ட பெண்களாக இருந்தாலோ கடைசியாக ரேஸ் அதாவது இந்திய வம்சாவளி அமெரிக்க இந்திய வம்சாவளி ஏசியன் அமெரிக்கன் சொல்லக்கூடிய வம்சாவளி ஸோ இந்த வம்சாவளியை சேர்ந்த பெண்களாக இருந்தாலோ ஆக இந்த 10 விஷயங்கள் ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த GDM வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் இதுதான் வந்து ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை மற்றபடி மற்றவங்களுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது பட் இந்த கேட்டகரியை சேர்ந்த பெண்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் மிக மிக அதிகம் இப்போ இந்தியாவில் ஒரு 100 கர்ப்பங்கள் நடக்குதுன்னா இந்த 100 கர்ப்பிணி பெண்களில் 8 கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி GDM வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது 8% to 10% GDM வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ 8% வாய்ப்பு இருக்கிறதுனால பொதுவா இந்தியாவில் எல்லா பெண்களுக்குமே கர்ப்பிண கர்ப்ப காலத்தில் 24 வாரத்துல இருந்து 28 வாரத்துக்குள்ளார கட்டாயம் வந்து ரத்த பரிசோதனை செஞ்சு சர்க்கரை அளவு கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத கட்டாயம் பார்க்கணும் பட் யாருக்கெல்லாம் முன்னாடியே வந்து சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் 24 வாரத்துக்கு முன்னாடியே அப்படின்னா சில பேருக்கு ஏற்கனவே சொன்ன இல்லையா இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சர்க்கரை வியாதியோட அறிகுறிகள் கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அதாவது முதல் 3 மாதத்திலேயே வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அது மட்டும் இல்லாம முதல் 3 மாதத்துல ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஸோ இந்த முதல் 3 மாதத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரின்ல வந்து சுகர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம சர்க்கரை வியாதி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால அந்த சமயத்தில் வந்து நம்ம முன்னாடியே வந்து சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ எப்படி குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ குளுக்கோஸ் டெஸ்ட் வந்து 24 வாரத்தில் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அப்போ வந்து 2-step மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு 1-step மெத்தட் அப்படின்னு ஒரு இன்னொரு மெத்தட் இருக்கு 2-step மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது 50 கிராம் குளுக்கோஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி 50 கிராம் குளுக்கோஸ் வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து முன்னாடியே வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கணும் எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது என்ன வேணாலும் இந்த GCT டெஸ்ட்டை பண்ணலாம் ஸோ 50 கிராம் குளுக்கோஸை கொடுத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ரத்த சர்க்கரை அளவு 1 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ 1 hour கழிச்சு இந்த ரத்த சர்க்கரை அளவு 140 mg பர் டெசிலிட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா 140 mg மேலே இருந்துச்சுன்னா 1 hour அப்புறம் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஜஸ்டேஜ் GDM இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ சப்போஸ் அவங்களுக்கு 140க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து பயப்பட வேண்டியதில்லை அடுத்த ஸ்டெப்புக்கு போக தேவையில்லை அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு அர்த்தம் பொதுவாகவே 3 பேருக்கு டெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 பேருக்கு வந்து 140க்கு கீழே தான் இருக்கும் பட் சில சமயம் 140க்கு மேலே இருக்கும் ஸோ அப்படி 140க்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ வந்து GCT டெஸ்ட்டுக்கு அடுத்த டெஸ்ட்டு OGTTன்னு சொல்லுவோம் ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து 100 கிராம் குளுக்கோஸ் கொடுப்பாங்க இந்த 100 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு இதில் வந்து 1 hour அப்படின்னு ஒரே 1 வாட்டி தான் பிளட் எடுப்பாங்க GCTல ஆனால் OGTTல 4 வாட்டி பிளட் எடுப்பாங்க ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு வெறு வயிற்றில் அதாவது நீங்கள் முந்தின நாள் வந்து 8 to 12 மணி நேரம் விரதம் இருக்கணும்
எதையுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கலாம், மற்றபடி வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது பிளட் டெஸ்ட் 1 hour கழிச்சு எடுப்பாங்க, அடுத்து மூணாவது பிளட் டெஸ்ட் 2 hours கழிச்சு எடுப்பாங்க, அடுத்து நாலாவது பிளட் டெஸ்ட் 3 hours கழிச்சு எடுப்பாங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் 1 hourல 95 mg மேல இருந்தாலோ, அடுத்து சாப்பிட்டு அதாவது சாப்பிட்டுன்னா 100 gram குளுக்கோஸ் சாப்பிட்டு அடுத்து 1 hourல குளுக்கோஸ் அளவு வந்து 180க்கு மேல இருந்தாலோ, இல்ல 2 hourல குளுக்கோஸ் அளவு 155க்கு மேல இருந்தாலோ, இல்ல 3 hourல குளுக்கோஸ் அளவு 140க்கு மேல இருந்தாலோ. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கீங்களேன், கொஞ்சம் ஏதாவது டயட்டோ எக்ஸசைஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த 4 ரீடிங்ல அட்லீஸ்ட் 2 ரீடிங் அதிகமான அளவுல இருந்துச்சு. ஃபாஸ்டிங்கும் 3 hour ரீடிங்கும் மட்டும் 95க்கு மேல இருந்துச்சு, 140க்கு மேல இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன். ரெண்டோ அதுக்கு மேலேயோ இந்த 4 டெஸ்ட்ல ஒரு 2 விஷயம் அதிகமா இருந்தா கூட நாம வந்து GDM இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பட் நான் இது வரைக்கும் 2 steps testing சொன்னேன். இந்தியாவில் 1 step testing இன்னொரு மெத்தடும் இருக்கு. ஏன்னா இப்போ 2 steps testingனா 2 வாட்டி லேபுக்கு வர வேண்டி இருக்கு. GCT பண்ணுறதுக்கு 1 வாட்டி லேபுக்கு வரணும், OGCT பண்ணுறதுக்கு 1 வாட்டி லேபுக்கு வரணும். அதனால 1 step குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இது வந்து டைரக்டாக OGTTக்கு போயிடும். ஸோ இந்த OGTTல 100 கிராமுக்கு பதிலாக 75 கிராம் குளுக்கோஸ் கொடுப்பாங்க. இந்த 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு சர்க்கரை அளவு எவ்வளவு ஏறுதுன்னு பார்ப்பாங்க. இதுல 3 வாட்டி பிளட் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங்ல எடுப்பாங்க, அப்புறம் 1 hour எடுப்பாங்க, அப்புறம் 2 hourல எடுப்பாங்க. ஸோ இதுல வந்து அதே மாதிரிதான், 95க்கு மேல இருந்தாலோ, 1 hourல 180க்கு மேல இருந்தாலோ, 2 hourல 155க்கு மேல இருந்தாலோ, ஆக இந்த ரீடிங்ல ஏதாவது ஒன்னோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ரீடிங்கோ வந்து இந்த நார்மல் அளவை தாண்டி இருந்துச்சுன்னா GDM இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் டாக்டர் தான் இதை முடிவு பண்ணுவாங்க. 1 step methodஆ இல்லை 2 step methodஆ அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. பொதுவாக இந்த டெஸ்ட் லேப் டெஸ்ட்லாம் வந்து குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறாங்க, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டில். ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து 100 கிராமோ 75 கிராமோ இதை நம்ம எப்போ குடிக்கணும்? நம்ம வந்து வெறும் வயிற்றில் 8 to 10 மணி நேரம் ஃபாஸ்டிங் விரதம் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம குடிக்கும்போது, வெறும் குளுக்கோஸ் குடிக்கும் போது சில சமயம் வந்து மக்களுக்கு அது ஒத்துக்காது. சில நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு மாதிரி எதுக்கும் வாமிட் எடுத்துருவாங்க. ஸோ டெஸ்டே ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் லேபில் கொடுத்த குளுக்கோஸ்னால தான் இந்த பிரச்சனை வந்து, சின்ன லேபை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டோ எனக்கோ. பொதுவாக லேப் வந்து பேஷண்ட்டே குளுக்கோஸ் வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க. பட் லேபில் கொடுக்குற குளுக்கோஸ் யூஸ்வலி வந்து கரெக்டான ஒரு அளவை காட்டக்கூடியதாக இருக்கும். பட் எனிவே இது வந்து உங்கள் டாக்டரோட சாய்ஸு, லேபோட சாய்ஸு, உங்களோட சாய்ஸு எந்த குளுக்கோஸ் யூஸ் பண்ண போறீங்கிறது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இதை சொன்னேன். சரி, ரைட்டுங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல 1 step methodஓ இல்லை 2 step methodஓ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. GDM அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ GDM டயபெட்டிஸ் சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ பட் அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இப்போ GDM பார்த்துட்டீங்க, GDM இருக்கு அப்படின்னா பேபிக்கு குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக குழந்தைக்கு வந்து இந்த சர்க்கரையினால் வந்து பெரிய ப்ராப்ளம், ஹார்ட்டில் ஓட்ட உறுப்புகள் வளர்ச்சி அடையாமல் போகிறது அப்படிப்பட்ட ப்ராப்ளம்லாம் எதுவுமே வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரையோட அளவு அப்படிங்கிறது 20வது வாரத்துக்கு மேலே தான் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ தான் இந்த ஈஸ்ட்ரோஜன், ஹியூமன் பிளசன்டல் லாக்டோஜன் நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்கிறது 20வது வாரத்துக்கு அப்புறம்தான். ஆனால் குழந்தையோட உறுப்புகள் எல்லாமே முதல் 12 வாரத்துக்குள்ளாரியே, கர்ப்ப காலத்துலலாம் முதல் 12 வாரத்துக்குள்ளாரியே வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிரும். யூஸ்வலாக வந்து ஒரு 90% ஆஃப் த ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிரும். அதனால பெரிய ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். பிரதானமாக நான் 2 ப்ராப்ளம் சொல்வேன் பேபிக்கு. ஒன்று வந்து மேக்ரோசோமியா அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஹைப்போகிளைசீமியா. மேக்ரோசோமியா அப்படின்னா வந்து பேபியோட எடை வந்து அதிகரிக்குது, அதுக்கு அது அதுதான் வந்து மேக்ரோசோமியா. இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளார குழந்தை டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அம்மாவோட வயிற்றுக்குள்ள குழந்தையை டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? அம்மாவோட தொப்புள் கொடியிலிருந்து தான் கிடைக்கும். ஸோ அம்மாவோட தொப்புள் கொடியை வழியாக தான் எல்லா விதமான சத்துக்களும் நியூட்ரிஷனும் ஏன் ரத்தமும் கூட இந்த தொப்புள் கொடி வழியாக தான் குழந்தைக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ அம்மாவோட ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதே விஷயந்தான் குழந்தைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைக்கு வந்து குழந்தைக்கு தனியாக கணையம் டெவலப்
ஆயிருக்கும். அந்த சின்ன பான்க்ரியாஸ்ல இருந்து குழந்தைக்கு தனியா இன்சுலின் செக்ரீட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து பேபி என்ன நினைக்கும், ஓ அம்மாவோட ரத்தத்துல நிறைய சக்கரை இருக்கு, இத நம்ம யூட்டிலைஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக பேபியோட இன்சுலின், பேபியோட கணையத்துல இருந்து இன்சுலின் நிறைய சுரக்க ஆரம்பிச்சு அந்த சக்கரையை தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சக்கரையை எப்படி யூஸ் பண்ணோம், அந்த சக்கரை எல்லாத்தையும் கொழுப்பா கன்வெர்ட் பண்ணி டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதோட உடம்புல வந்து டெபாசிட் பண்ணிக்கும். இப்போ நம்மளுமே வந்து நிறைய சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது, நம்ம நிறைய சாப்பிட்றதுலாம் வந்து குளுக்கோஸ்லாம் கொழுப்பா கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு தொப்பையா வருது. ஸோ அதே மாதிரி தான் பேபிக்கும், இப்போ நிறைய குளுக்கோஸ் அம்மா உடம்புல இருந்து கிடைக்கிறதுனால பேபியோட வெயிட் அதிகமாயிரும். ஏன்னா கொழுப்பு எல்லா இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்து அந்த குளுக்கோஸ் வந்து கொழுப்பா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ குழந்தையோட எடை இதனால 4 கிலோகிராமுக்கு மேல சாதாரணமாக போகும். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் ஹைப்போகிளைசீமியா. ஸோ இது எதனால ஏற்படுது, இப்போ இதே பேபி வந்து குழந்தை பிறந்துருச்சு, ஸோ அம்மாவோட வயிற்றை விட்டு வெளியே வந்துருச்சு, இப்போ வெளியே வந்தப்புறம் குழந்தையோட வயிற்றுல இன்சுலின் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவும் போல நார்மலா சுரந்துகிட்டே தான் இருக்கும். ஹை இன்சுலின் லெவல்ஸ் பேபியோட உடம்புல இருக்கும், ஆனா குழந்தை வந்து வெளியே வந்துருச்சு. இப்ப தொப்புள் கொடி மூலமா அம்மாவோட நியூட்ரிஷன் எதுவும் குழந்தைக்கு போகாது. சோ அப்போ குழந்தையோட உடம்புல சர்க்கரை இல்ல, இருந்தாலும் இன்சுலின் அதிகமா இருக்கு. இன்சுலின் என்ன பண்ணுவோம், இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் பிடிச்சி உறிஞ்சி எடுத்து யூஸ் பண்ணிடும். அதுக்கு மேல குழந்தையோட ரத்த சர்க்கரை அளவு வேகமா குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து இது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், இமீடியட்டா குளுக்கோஸ் கொடுத்து இதை சரி பண்ணணும். சோ இமீடியட்டா குளுக்கோஸ் கொடுத்தோம்னா பேபியை காப்பாத்திடலாம், நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடலாம், பயம் இல்ல. சோ இதுதான் வந்து காமனா பேபிக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால, ஜிடிஎம்னால. பேபி பொறுத்தவரைக்கும் கடைசி இன்னொரு விஷயம், அப்பாவுக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்து அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இல்லைன்னு வைங்களேன், ஸோ அப்படி உருவாகிற குழந்தைக்கு வந்து கருவில் இருக்க குழந்தைக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதுனால கருவில் இருக்க குழந்தைக்கு ப்ராப்ளம் வராது. நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. குழந்தையோட லேட்டர் லைஃப்பில் பெரியவங்களான அப்புறம் அந்த சர்க்கரை டெவலப் ஆகுமே தவிர, கருவில் இருக்க குழந்தைகளுக்கு அப்பா டயபெட்டிஸாக இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து ஜிடிஎம் இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படிங்கிறது இப்போ அடுத்த கேள்வி. வழக்கம் போல் எல்லா சர்க்கரை வியாதி மாதிரியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம செய்ய வேண்டியது டயட்டும் எக்ஸசைஸும் தான். இது ரெண்டுமே வந்து ஜிடிஎம் இந்த கர்ப்பகால சர்க்கரை வியாதிக்கும் இந்த ரெக்கமெண்டேஷன் பொருந்தும். நான் ஏற்கனவே இந்த டெஸ்ட் சொல்லும்போது காமிச்சது பார்த்தீங்களா, இப்போ வந்து 3-4 வாட்டி பிளட் எடுக்கிறாங்க, இல்லைனா 3 வாட்டி பிளட் எடுக்கிறாங்க, அதில் ஒரு ரீடிங் மட்டும் அதிகமாக இருக்குது, மற்ற ரீடிங்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு வைக்கல, அப்போ எப்பவுமே டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதே 2 ரீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அப்போவும் ஃபஸ்ட்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பட் ரொம்ப காலம் தாழ்த்த முடியாது. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நார்மல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வந்து வாக்கிங் போகணும். இது வந்து ஒரு மாடரேட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், ஒரு மாடரேட் ஆக்டிவிட்டி, ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போகணும். இந்த மாதிரி வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் 3-4 போகணும். ஸோ 30 × 3 ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் வாக்கிங் அப்படிங்கிற அளவு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் இந்த ஜிடிஎம் பொறுத்த வரைக்கும். அடுத்த ரெக்கமெண்டேஷன் டயட்டை பொறுத்த வரைக்கும் சேம் தாங்க, அதே பேலன்ஸ்டு டயட் தான், அதே கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு ப்ரோட்டீனு ஃபேட்டு இது எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு டயட் வகைகளை பற்றி நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே வெரைட்டி தான், அதே மெத்தட் தான், பட் இங்கே கொஞ்சம் அதிகமாக வந்து முடிஞ்சளவு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, கூட வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வெஜிடபிள்ஸில் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் பற்றிலாம் என்னோட இன்னொரு வீடியோவில் நான் இதே சேனலில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் டயட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு, அது மட்டும் இல்லாமல் மில்லட்ஸில் சிறுதானிய வகைகள்லாம் வந்து இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அரிசியிலையும் வந்து இந்த சிகப்பு அரிசி, ப்ரௌன் அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகள் வந்து நல்லது. மொத்தத்தில் நல்ல குவாலிட்டியான கார்ப்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜியை கொடுக்கும், நல்ல சத்து கொடுக்கும் இந்த சமயத்தில். அதே மாதிரி பீன்ஸு, லென்டில்ஸு, லெக்யூம்ஸு இந்த மாதிரி பீன்ஸ் அண்டு வெஜிடபிள் வகைகள் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸில் வந்து ஃபிஷ்ஷு, லீன் மீட், நாட்டுக்கோழி இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் நிறைய பேர் இந்த சிக்கன் மட்டன் ஃபிஷ் சாப்பிட்றவங்களாம் அவாய்ட் பண்ணுவாங்க, அது ரொம்ப தப்பு. இது ஒரு அருமையான சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், இதெல்லாம் அந்த சமயத்தில் எடுத்துக்கணும். அதே சமயம் பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும், டயட்டுங்கிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த சமயத்தில், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்வீட் கிரேவிங் அதிகமாக இருக்கும் ப்ரெக்னன்சி சமயத்தில், இந்த ஹார்மோன்னால் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு கிரேவிங் வரும். ஸோ இந்த கிரேவிங்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி சர்க்கரை அளவு ஜிடிஎம் வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இந்த டயட் பொறுத்த
பிடிக்கும் அது கலோரியை பொறுத்து நம்ம கரெக்டான டைட் எடுக்கணும் உங்களுக்கு எவ்வளவு கலோரி தேவைங்கிறதுக்கு அதே மாதிரி இந்த கால்குலேட்டர் ஏற்கனவே ஒரு வீடியோல காமிச்சிருங்க அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி சமயத்துல சக்கரை வியாதி இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியா ஒரு கால்குலேட்டர் இருக்கு சோ அந்த கால்குலேட்டர்ல வந்து உங்களோட சோ அந்த கால்குலேட்டர்ல வந்து எனக்கு வந்து ஏஜ் வேணும் வெயிட் ஹைட் இப்போ நீங்க வந்து முதல் 3 மாதத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் 4 5 6வது மாதத்துல இருந்தா செகண்ட் ட்ரைமஸ்டர் 7 8 9வது மாதத்துல இருந்தா தேர்ட் ட்ரைமஸ்டர் சோ எந்த ட்ரைமஸ்டர் இருக்கீங்கங்கற டீடைல் வேணும் அது மட்டும் இல்லாம ட்வின்ஸா இல்ல நார்மல் சிங்கிள் பிரெக்னன்சியா அப்படிங்கற இந்த டீடைல்ஸ் வேணும் சோ இந்த டீடைல்ஸ் அந்த கால்குலேட்டர்ல நம்ம கொடுத்தோம்னா சோ இந்த டீடைல்ஸ் அந்த கால்குலேட்டர்ல நம்ம கொடுத்தோம்னா அந்த கால்குலேட்டர் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லும் உங்களுக்கு வந்து பிஎம்ஏ எவ்வளவு இருந்துச்சு பிரெக்னன்சிக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு கர்ப்பத்துக்கு முன்னாடி இப்ப கர்ப்ப காலத்துல வந்து உங்களுக்கு இவ்வளவு இருக்கணும் எடை இவ்வளவு இருக்கணும் கூட weight gain எவ்வளவு weight உங்களுக்கு எடை கூடலாம் கர்ப்ப காலத்துல அப்படிங்கிறதுக்கும் கணக்கு கொடுக்கும் உங்களுக்கு எவ்வளவு கலோரி தேவை அப்படிங்கிறதுக்கும் கணக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த கலோரியும் வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 ட்ரைமஸ்டர் பொறுத்து மாறுபடும் முதல் ட்ரைமஸ்டர்ல ஒரு கலோரி ரெண்டாவது ட்ரைமஸ்டர்ல ஒரு கலோரி இருக்கும் மூணாவது ட்ரைமஸ்டர்ல வேற கலோரி தேவைப்படும் சோ இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த கலோரி எவ்வளவுங்கறத கண்டுபிடிச்சு அந்த கலோரிக்கு ஏத்தாப்புல நம்ம டயட் எடுத்தோம்னா மேபி நம்மளோட எடையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்சுலின் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்த பிரெக்னன்சி அண்ட் டயபெட்டிஸ் கால்குலேட்டர் எடுத்துக்குவோம் இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம கலோரி எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதை பொறுத்து நம்ம இன்சுலின் டோஸையும் மாத்தணும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இன்சுலினோட டோஸும் கொஞ்சம் மாறும் ஸோ அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணாதான் வந்து ப்ராப்பரா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த பிரெக்னன்சியை நம்ம தாண்ட முடியும் சர்க்கரை அளவை குறைக்க முடியும் பேபியிலையும் சைடு எஃபெக்டை குறைக்க முடியும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி அவர் வெயிட் ரிடக்ஷன் கொண்டு வரணும் ஸோ இந்த ஒபிசிட்டி இருக்கிறாங்க உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த வெயிட் ரிடக்ஷன் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு அல்டிமேட்டாக பெனிஃபிட் கிடைக்கும் கொஞ்சமாவது வந்து அந்த ஜிடிஎம்ல அந்த சர்க்கரை அளவு குறையும் அப்படி குறைஞ்சா அது டெவலப்பிங் பேபிக்கும் நல்லது பட் நிறைய சமயம் வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுதுங்க என்னதான் இது அத்தனையும் ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது எப்போ நல்ல சக்ஸஸ் கிடைக்குதுன்னா கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து உடல் எடையெல்லாம் குறைச்சோம் எக்ஸசைஸ்லாம் ஒழுங்காக பண்ணி அந்த சமயத்தில் நம்ம குறைச்சி அதுக்கப்புறம் கர்ப்பம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜிடிஎம்ஐ கட்டாயம் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ப்ரெக்னன்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜிடிஎம் வந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணி குறைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை பல ஆராய்ச்சிகளில் இதை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த ஜிடிஎம் பொறுத்த வரைக்கும் இன்சுலின் தான் டேப்லெட்ஸ் இருக்குது இதில் வந்து 2 டேப்லெட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரெக்னன்சி அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு அதை பற்றி அது உங்கள் டாக்டர் தான் அதை டிசைட் பண்ணணும் நான் இங்கே அதை பற்றி சொல்லக்கூடாது அதே மாதிரி இன்சுலின் இன்சுலின் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் இப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் அந்த 2 மாத்திரையை விட்டுட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது இன்சுலின் தான் வந்து ப்ரூவ்டு அண்ட் சேஃப் இந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த சர்க்கரைக்கு தேவைன்னா அது கண்டிப்பாக இன்சுலின் தான் அதுக்கு மாற்று கிடையாது ஸோ இன்சுலின் எடுத்துக்கணும் ஸோ இன்சுலின் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ கலோரி தேவை எப்படி குறைக்கலாங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட டாக்டரோட ஹெல்ப் தேவை அவங்ககிட்டயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் ஏன்னா ப்ரெக்னன்சிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட் அந்த சமயத்தில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்ம எதுவும் சுயமாக எதையும் ட்ரை பண்ணி பார்த்துறாருங்க இந்த வீடியோவில் பார்த்தாங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக மட்டுமே ஸோ கடைசி பாயிண்ட்டு இந்த ஜிடிஎம் அப்படிங்கிறது இந்த பிரெக்னன்சி முடிஞ்ச உடனே டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு 90 நாட்கள் கழித்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 190 பேருக்கு சர்க்கரை அளவு நார்மல் லெவலுக்கு வந்துடும் இதுதான் நார்மல் பட் சில 10 பேருக்கு வந்து அப்படி நார்மலுக்கு வராது மேபி இன்னும் சில வாரங்கள் இருக்கலாம் மாதங்கள் கூட இருக்கலாம் பட் முயற்சியை கைவிடாதீங்க எப்பவும் போல டயட் அண்ட் எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கண்டிப்பாக கட்டாயம் உங்களால் குறைச்சி நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும் அதனால நீங்கள் தொடர்ந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணணும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் சர்க்கரை குறையலனா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் ஸோ அதை ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களால் வீடியோஸ் பார்க்க முடியும் ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன் தேங்க்யூ